துவாரம் அந்த ஒழுங்கா மோடி இல்ல. மூடிடலாங்க அதை. கொடிங்க ஜான்சன்ல வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டு சாமியின் கட்டுப்பாட்டு கீழே பராமரிச்சுட்டு வராங்க. நினைவு தூபி அப்படின்னு இலங்கை வான்படைக்கு சொந்தமான கிபீர் விமானங்கள், போர் விமானங்கள், விமானி என்பது காணப்படுறது. இந்த சுற்றி வர இடங்கள் எல்லாம் கலப்பாக தான் காணப்படுது. இன்னும் முறை செஞ்சு கொண்டு இருந்தாங்க, இந்த முறை நன்றாகவே செஞ்சுருக்காங்க. போகிறேன் இப்போ புது குதி இருப்புகளில் இருந்து போகலையே சரியாயிரும், ஆனால் தான் அவசரமாக அமைத்துக் கொண்டிருக்கிறோம். மரிஸ் நாங்கள் வந்து கொடிகாமமில் வந்துக்கிறோம். கொடிகாமம் ஜங்ஷனில் வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டு தோசையும் பரோட்டாவும் வடையும் பால் ஆப்புன்னு சொல்லக்கூடிய கடையில் சாப்பிட்டோம். கிழக்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், தென்மாராட்சி கிழக்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், கொப்சிட்டின்னு சொல்லுவோம். ஹாலில் தான் சாப்பிட்டோம். காலை உணவு சாப்பிட்டு இப்போ போகிறதுக்கு ரெடி ஆகிறோம். இந்த காரில் ஒரு சைடில் வந்து டோரும் அந்த ஒழுங்காக மூடி இல்லை, டோர் மூடி இல்லை, டோர் டோர் மூடி இல்லைங்க. அதை சின்ன பிள்ளை வந்து பார்த்து சிரிச்சிச்சு, நான் பாய் காட்டினேன். ஆனால் அந்த சைட் டோரை வந்து மூடி இல்லை அவங்க, அதை தான் சேஸ் பண்ணி சொல்லு. புதுக்காடு என்ற இடத்துல நாங்கள் வந்து இப்போ போயிட்டு கொண்டிருக்கிறோம். புதுக்காடு மனதாம்ப 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 கரத்தகுளம் கரத்தை கொழம்பாங்க சாப்பிட போகிறோம். படிசிப்பாங்க வந்திருக்கிற வந்து எலிஃபண்ட் பாஸ் வார் மெமோரியல் அப்படின்னு சொன்னால் ஆனை இரவு போரில் நடந்த நினைவு தூபின்னு தான் சொல்கிறது. இது இந்த இடங்கள் வந்து ஆமீன் கட்டுப்பாட்டு கீழே பராமரிச்சுட்டு வராங்க. கூட்டியெல்லாம் அழகாக வச்சுக்கிறாங்க. அந்த சைடில் வந்து கலப்பு தான் இது, ஆனை இரவில் போர்கள் நடந்த இடங்கள் தான் இது. பறந்த சுவர்கள் எல்லாம் வச்சுருக்கு, நம்ம எல்லாம் போய்ட்டு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி. இது போருக்கான நினைவு தூபி அப்படின்னு சொன்னால் பயங்கரவாதத்தை அழிப்பதற்காக வேண்டி இலங்கையில் படைகள் வந்து நான்கு திசையாளம் வந்து ஒன்று கூடிய இடம் தண்ணிது. பாருங்கள் இந்த சுவரில் வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சு வச்சுக்கிறாங்க. யுத்தத்தில் மக்களை காப்பாற்றுற மாதிரியும் பிள்ளைகள் இந்த அடிப்பட்டவங்களை காப்பாற்றுற மாதிரியும் ஒரு இதுண்டு அப்படியே செதுக்கி வச்சுக்கிறாங்க. நெற்பயிர் செய்கை இவ்விவசாயி அந்த மாவில்லாறு அணைக்கட்டு தொடர்ந்தது. இது வந்து யுத்த டாங்குகள் யுத்தம் ஈடுபட்டு பொம்படிக்கிறது, மிசைல் அனுப்புறது, காயமடைந்தவங்களை கூட்டு போனது. இது அலிமங்கடை போட்டு போட்டிக்கிட்டு பாருங்கள். இது வந்து யுத்தம் இதுகள். இது வந்து உதவி செய்கிற மக்களுக்கு உதவி செய்கிற வந்து இது பாலூட்டும் தாய். இது வந்து பொதுமக்களை காப்பாற்றுரு அந்த இதில் யுத்த வீரர்கள் கடைசியில் வெற்றி பெற்ற இலங்கை இராணுவம்னு சொல்லி பொறிச்சு வச்சுக்கிறாங்க.
இந்த நினைவு தூபிக்கு பழைய கதைகள் இது அப்படின்னு இந்த ஒரு இதுக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நீங்கள் வந்தால் கட்டாயம் அதெல்லாம் வாட்சி பாருங்கள். இப்போ இதில் உங்களுக்கு இங்கிருந்து பார்க்கல விளங்குற அந்த நான்கு கயிறு ஒரு அம்சத்தை குறிக்கும், இலங்கை வரைபடம் ஒரு அம்சத்தை குறிக்கும், மேலே காணப்பட்ட தாமரை மலர் ஒரு அம்சத்தை குறிக்கும், நான்கு பக்கம் வைக்கிற அந்த நெற்பயிற்சி அந்த நிறை குடம்பு நான்கு ஒவ்வொரு விடயங்களை சொல்லும், அதேப்போல் நான்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கங்களும் ஒவ்வொன்று சொல்லும், அப்புறம் சூரியன் சந்திரன் வச்சுக்கிறாங்க, கை வச்சுக்கிறாங்க, கொடியை நிற்கிற வீரர்கள் வச்சுக்கிறாங்க, அது எல்லா அம்சங்களும் ஒவ்வொன்றை குறிக்கிறது. அது என்ன என்னான்னு சொல்ல அப்படி படிகள் இருந்து எல்லாமே ஒவ்வொரு அம்சமும்ல குறிக்கிறதாகத்தான் கூறப்படுகிறது. அது கீழே இருக்குது, நீங்கள் கட்டாயம் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதை வாசித்து பார்த்துட்டே மேலே வாங்க. இப்போ என்னான்னு சொல்லி உங்களுக்கு கூறலாம், நான் மேலே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ப்ளஸ் நான் வந்து மேலே வந்துட்டேன், இது அந்த நினைவு தூபி இதில் வந்து இந்த நான்கு படிகளும் நான்கு பக்கங்களில் காணப்பட்ட சிங்கங்களும் அந்த நிறை குடங்களும் ஒவ்வொரு விடயத்தை கூறுகிறது. அதை நான் வரேன். இந்த இதில் வந்து முக்கியமாக விளங்குறேன், ரெண்டு சைடில் கொடி ஏந்திய வீரர்கள் சூரியன் சந்திரன் கை கொடுக்குற இது உண்டு. அதேபோல் இந்த சைடில் நான்கு கைகள் வந்து இலங்கையை தாங்கி பிடிச்சிக்கிற மாதிரி இது அந்த சிங்கம். அதேபோல் இந்த சைடில் நேவி நேவிக்கு சம்பந்தமான போர் கப்பல்களும் அந்த கப்பித்தானும். அதே போல் இந்த சைடில் வந்தீங்கன்னு சொன்னால் தரைப்படி தரைப்படியால் தான் இங்கே காணப்படும் யுத்த பீராங்கிகள் அதுகள் தான் காணப்படுது இந்த சைடில். அதே போல் இந்த சைடில் வந்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வான்படைக்கு சொந்தமான கிபீர் விமானங்கள் போர் விமானங்கள் விமானி என்பது காணப்பட்டிருந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அம்சங்களை குறிக்குது. இது தங்கமுலாம் பூசப்பட்ட சிங்கம், இந்த எல்லாமே தங்கமுலாம் பூசப்பட்ட மாதிரி தான் காணப்படுது. கருப்பும் தங்கம் கலந்த கலவையில் உருவாக்கப்பட்ட இந்த நினைவு தூப்பி தான் இது. வருட வருடம் இன்னைக்கு வந்து நினைவு கூறுவாங்களாம், அதான் இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போல் இந்த சுற்றி வர இடங்கள்லாம் கலப்பாக தான் காணப்படுது. இந்த இடத்த வந்து உயர்த்தி கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான்கு திசைகளாலும் வந்த கடற்படைகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடின இடம் அப்படின்னு, ஒரு இடத்துல ஒன்று கூடி பயங்கரவாதத்தை அழிக்கிறதுக்கு உறுதுணையாக படையை தீட்டு வந்து இந்த இடத்துல தானாம். அதனால தான் இன்றைக்கி இந்த நுண்ணுயிர் போய் கட்டிக்கிறாங்க. பாருங்கள் சுற்றி வர கலப்புகள் தான் காணப்படுது. படிச்சுட்டு அந்த நுண்ணுயிர் தூப்பி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து பாருங்கள். இந்த சைட்டில் வந்து நிறைய இருக்குது. அதே போல் முன்னுக்கு ஒரு காமினி அவங்களோட நினைவு இதுவும் காணப்படுது, போரில் காணப்பட்ட நினைவு சின்னங்கள் இதுவும் ஒரு நினைவு தூப்பி. கட்டாயம் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த நினைவு தூப்பி செஞ்சு யாழ்ப்பாண வழியில் தான் காணப்படுது. பாருங்க பெரிய நடராஜா சிலை ஒன்று காணப்படுது. இந்த இடத்துல போன முறை செஞ்சு கொண்டு இருந்தாங்க, இந்த முறை நன்காகவே செஞ்சுருக்காங்க. பாருங்க நடராஜா சிலை வந்து ஃபோட்டோ அடிச்சுக்கொள்ளுவோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நடராஜா சிலை போன முறை போகல கட்டி கொண்டு இருந்தாங்க, இந்த முறை கட்டி முடிச்சுட்டாங்க. டூரிஸ் போகிறோம், நிறைய இடம் போக இருக்குது. இன்னும் ட்ரிங்கோக்கு போகணும், புல்மூட்டையினூடாக தான் போக பார்க்குறோம். அதனால் என்ன சொல்கிறது, இரவு நேரங்களில் யானைகள் அதிகமாகிக்கிறதால 4 மணி அப்புறம் போகிற கஷ்டம். நாங்கள் இப்போ புது குதி இருப்புக்குள்ளே இருந்து போக்கலே சரியாயிரும், அதனால்தான் அவசரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். வீடியோவில் கட்டாயம் இணைந்திருங்க.